हाय फ्रेंड्स एनक्कु तेरिंद समयल्ल चिकन अदावदु ग्रेवी दोसेक्कु नम्म वंदु सेय्य पोरोम इदुक्कु तेवैयानदु चिकन वंदु ओरु हाफ केजी ओरु पेरिय वेंगायम ओरु नालु पच्चै मिळगाय नालु तक्काळि ओरु कट्टि पूंडु ओरु पेंच वंदु इंजी इंजी पूंडु वंदु नम्म अरच्चि वच्चिक्कलाम தக்காளி கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம் கறி வந்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசால் பொடி என்னங்கிறது பார்த்துக்கலாம் நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன் வீட்டில் வந்து நம்ம ஹால்லையோ கிச்சன்லேயோ உட்காந்து இந்த மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி தக்காளிலாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு மேட் ஒன்று போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் மேட்லேயே இருக்கும் நம்ம வந்து கீழே டைல்ஸில் அந்த மாதிரி போட்டோம்னா ஓவரான பார்த்திங்கன்னா அழுக்கு அந்த மாதிரி வட வடன்னு ஒரு மாதிரி ஷார்ட்டேஜாக இருக்கும் அது அதுக்கு தேவையில்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மேட்டு போட்டுக்குவேன் நான் எப்பயுமே இந்த மாதிரி நான் வந்து ஹால்லேயே இருக்கட்டும் கிச்சன்லேயே இருக்கட்டும் வெளியே இருக்கட்டும் காய் கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி வெங்காயம் தொலைக்கிறதா இருந்தாலும் சரி ஏதாவது காய் வெஜிடபிள் சுத்தம் பண்ணுற சரி இந்த மாதிரி மேட் ஒன்று போட்டுக்குவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்லேயே வேஸ்டேஜ் எல்லாம் நான் போட்டுருவேன் லாஸ்ட்டாக எடுத்து டஸ்ட்பினில் கொட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே வந்து மேட் இல்லாமல் நம்ம வந்து கீழெல்லாம் போட்டோம்னா வெங்காயத்தோலாக இருக்கட்டும் பூண்டு தோலாக இருக்கட்டும் எல்லா பக்கம் பறக்கும் அது கூட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மசாலா பொடி என்னங்கிறது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அதாவது இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ரெடிமேடாக போடுறதுக்கு இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும் சுவையும் அருமையாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சியாச்சு சிக்கனும் மஞ்சள் போட்டு கழுவி வச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறை குறைன்னு வச்சுக்கோங்க நைஸாக அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு அடைச்சி தீ பற்ற வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் எண்ணெய் காயட்டும் பார்த்தீங்கன்னா கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கிராம்பு மூணு பட்டை ஒரு நாலு சின்ன சின்னதாக கால் டீஸ்பூன் சோம்பு கசகசா கால் டீஸ்பூன் ஜீரகம் அதாவது ஒரு பிஞ்ச் அளவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் அது பொரிஞ்சதும் கருளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் இதில் எதுவுமே நம்ம வந்து அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது இப்போது இந்த தட்டி வச்ச இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க எண்ணெயிலேயே வதங்கணும் நல்லா இதுக்கு மேலே நம்ம வந்து ஆயில் ஊற்றக்கூடாது கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது ஏன்னா சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைக்கோழி தான் எடுத்திருக்கோம் அந்த சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா வரும் அதனால் எண்ணெய் வந்து வேண்டாம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த பட்டை கிராம்பு சோம்பு கசகசா மிளகு ஜீரகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கும்போது நல்ல சூப்பரான ஃப்ளேவர் நல்ல ஒரு மணம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்
உப்பு வந்து அதிகம் போட்றாதீங்க கடைசியா நம்ம உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இந்த டைம்ல நம்ம களிய வெச்ச சிக்கனை போட்டுக்கலாம் நல்ல ஒரு பேக்கெட் பரட்டிட்டுங்க பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் வரமிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் மல்லிப்பொடி பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன் சிக்கன் மசாலா பொடி சக்தியில சிக்கன் மசாலா பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துர்க்கேன் இப்போ இதெல்லாம் இதல கொட்டி நம்ம mix பண்ணிக்கலாம் இந்த மசாலலாம் வந்து நல்லா பிரட்டி விட்டுருங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு வந்து மிக்ஸில அரைச்சு வச்சேன் அதனோட எல்லாம் இருக்கு அதனோட தண்ணி வந்து நான் கொஞ்சம் ஊத்துறேன் இதல இதுதான் தண்ணி வேற எது நான் ஊத்த போறது கிடையாது இது பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு வரும் சிக்கன்லயே தண்ணி விடும் நாம ஓபன் பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம் ஒரு 10 நிமிஷம் குக்க ஆகட்டும் இப்போ எடுத்துறலாம் பாருங்க சூப்பரான இட்லிக்கு சிக்கன் மசாலா கிரேவி ரெடி ஆயிருச்சு இப்போ மல்லித்தழை போட்டு நாம பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் மசாலா கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இப்போ நம்ம இட்லிக்கு போட்டு சாப்பிடலாம் குழம்பலாம் வைக்க தேவையில்லைங்க இந்த மாதிரி இருந்தாவே இட்லிக்கு சாப்பிறதுக்கு சூப்பரா இருக்கும் சூப்பரான இட்லிக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே வணக்கம்